உடனுக்குடன் ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைதை கண்டித்து தெலுங்கு தேச கட்சி சார்பில் முழுவடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், சொல்லுங்க, ஆந்திராவில் தற்போது முழுவடைப்பு போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் இந்த போராட்டம் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சும்மா ஆந்திரா மாநிலத்தில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. திறன் மேம்பாட்டு நிதி மோசடியில் கைது செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ராஜமுந்திரி சிறையில் நேற்று அடைக்கப்பட்ட நிலையில் அவர் கைது எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது ஆந்திராவில் இருக்க தெலுங்கு தேச கட்சியினரெல்லாம் ஒன்று இணைந்து அந்த முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. திறன் மேம்பாட்டு நிதி மோசடியில் விஜயவாடா லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தின் மூலம் 14 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு சந்திரபாபு நாயுடே உத்தரவிட்டது, தீர்ப்பு அளித்தது. இந்த நிலையில் நேற்று சிறைக்கு சென்ற நிலையில் மீண்டும் இந்த காலை முதல் பெரும் பதட்டம் என்பது நிலை வைக்கிறது. இதனால் வந்து ஆந்திராவில் ஆங்காங்கே பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களும் பயணிகளும் கடும் இன்னலை சந்தித்து வருகிறார்கள். ஆந்திராவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினர் வந்து மத்தியில பேருந்து சேவை இயக்கப்பட்டு வருகிறது. அங்கங்கே பேருந்துகள் நிறுத்தப்பட்டாலும் போலீசார் பாதுகாப்புடன், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றாகுமா, ஒரு ஒரு பேருந்திலும் இரண்டு போலீசார்கள் பாதுகாப்புடன் வந்து பயணிகளை ஏற்றுச் செல்லக்கூடிய நிலை என்பது தற்போது ஏற்பட்டு இருந்த போதிலும் தெலுங்கு தேச கட்சியினர் சார்பில் வந்து முழு அடைவு போராட்டம் நடைபெற்று வந்தாலும் கடை திறக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் வந்து அந்த பகுதியில் சென்று கடைகளை மூடி அட்டுவிட்டு ஈடுபட்டு வருவதாலும் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியினர் வந்து முழுவதமாக அந்த பகுதியில் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் நிற்கக்கூடிய அரசு பேருந்துகளுக்கான கண்ணாடிகளை உடைப்பதும் சாலையில் நிற்கக்கூடிய பேருந்துகள் வந்து டயர்ல வந்து காற்று இறக்கி வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதும் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டு இதனால் வந்து பள்ளிக்கு செல்லவர்கள் வந்து அங்கங்கே பள்ளிகள் வந்து செல்ல முடியாமல் வந்து இருப்பதும் அவநிலை என்பது ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்ட நிலையில் பதட்டம் நிலைவர் என்பதால் ஏற்கனவே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அது அமலுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வந்து இந்த போராட்டம் என்பது வெடிக்க தொடங்கியிருப்பதால் பெரும் பதட்டம் என்பது நிலவே இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என கூறி தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் அங்கு ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.